தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 3.8 குவஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் 10x/y பிளஸ் 27 மைனஸ் 10y/x பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அவங்க ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x/y பிளஸ் 27 மைனஸ் 10y/x பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி போட்டுக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x/y பிளஸ் 27 மைனஸ் 10y/x பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். சரி, இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்வோம் அப்படின்னா, இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது எந்த ரெண்டு சேம் டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை 36 அப்படின்னு இருந்துச்சுன்னா சிக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் 36 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய்யை எக்ஸ் பை ஒய் அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதனால் எக்ஸ் பை ஒய் இங்கே எக்ஸ் பை ஒய் எழுதுங்க, அதே எக்ஸ் பை ஒய் இங்கேயும் எழுதிக்கணும். இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, அதே மாதிரி டினாமினேட்டரையும் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும், அதாவது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது ஸோ மைனஸ்ன்னு மாற்றணும். ஸோ சிம்பிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் கீழே கொண்டுட்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 10x/y பிளஸ் 27. இப்போ இந்த மாதிரி நம்பரை கீழே கொண்டுட்டு வந்த உடனே உங்களுக்கு இப்போ குவாஷனில் என்ன இருக்கோ அதை 2 மல்டிபிள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குவாஷனில் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் பை ஒய்யை நம்ம 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x/y அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த 2x/y இதுக்கு நான் இங்கே எழுதிடணும், 2x/y அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதணும், அதாவது இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதணும், அதே நம்பரை இங்கேயும் எழுதணும். அந்த நம்பர் என்ன நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் 10x/y அப்படிங்கிற டேர்மை எடுத்துக்கணும். மைனஸ் 10x/y இதை என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் 2x/y டிவைட் பண்ணணும். அப்போ டிவைடட் பை 2x/y நம்ம எழுதுவோம், டிவைடட் பை 2x/y எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரும் ஃப்ராக்ஷனு டினாமினேட்டரும் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூமரேட்டர் மைனஸ் 10x/y அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை ஒய் பை 2x சொல்லி ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கலாம், அதாவது தலைகீழாக எழுதிக்கலாம். அப்படி எழுதணும்னா ஒய் பை 2x மாறிடுச்சு. இப்போ இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும், அடுத்து இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், அடுத்து 1:5:10 அப்போ மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. அந்த மைனஸ் 5 தான் இங்கே எழுதக்கூடியது. ஸோ மைனஸ் 5 அதே மைனஸ் 5 நம்ம இங்கேயும் எழுதணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நல்லா கவனிங்க. இப்போ ஸ்டெப்பாக என்ன செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புதுசாக எழுதின மைனஸ் 5 இந்த இடத்துல இருக்க எல்லா டேர்மையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ மைனஸ் 5 2x/y மல்டிபிள் பண்ணீங்கன்னா மைனஸ் 10x/y வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் 10x/y. அடுத்து அதே மைனஸ் 5 இந்த மைனஸ் 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா பிளஸ் 25 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதை சிம்பிளை மாற்றி ஆட் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும், 0 அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே 27 25 போனா 2. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இது மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணோடையும் அடுத்த ரெண்டு டேர்மையும் கீழே கொண்டுட்டு வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் 10x/y, அடுத்து பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கீழே கொண்டுட்டு வந்த உடனேயும் குவாஷனில் என்ன இருக்கோ அந்த எல்லா டேர்மையும் 2 மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் பை ஒய்யை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x/y வந்துடும். அடுத்து மைனஸ் 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 வந்துடும். இப்போ இந்த மாதிரி குவாஷனை 2 மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சரை இங்கே எழுதிடுங்க, 2x/y மைனஸ் 10. அதாவது முன்னாடி ஸ்டெப்பில் இங்கே என்ன செஞ்சோமோ அதே தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும், அதே நம்பர் இங்கேயும் வரணும், அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஏற்கனவே இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது 2, அந்த 2 இங்கே இருக்க ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டேர்மால் டிவைட் பண்ணணும். அப்போ 2/2x/y வந்துடும். இப்போ இதை எப்படி என்ன பண்ணலான்னா 2 இன்ட்டு இங்கே கீழே இருக்க ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலில் எழுதியிருக்கலாம். அப்போ
y by 2x அப்படின்னு சொல்லி மாறிடும் into y by 2x. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகி y by x மட்டும் இருக்கும். அப்ப இந்த y by x தான் நம்ம இந்த பிளஸ் பிளஸ் y by x தான் இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் எழுதணும். இப்ப இந்த பிளஸ் y by x எழுதினோனையுமே நம்ம புதுசா எழுதின இந்த பிளஸ் y by x ஆல இங்க இருக்க எல்லா டேர்மையும் 1 by 1 ஆ மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் y by x ஐயும் இங்க இருக்கக்கூடிய 2x by y மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2xy by இப்ப இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் சிரமமா தோணுச்சு அப்படின்னா சைட்ல மல்டிபிள் பண்ணி பாருங்க. அதாவது 2x by y இதையும் நம்ம y by x மல்டிபிள் பண்ண போறோம். அப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா அந்த y-ம் y-ம் கேன்சல் ஆயிடும், x x-ம் கேன்சல் ஆகி மீதி 2 மட்டும் தான் இருக்கும். அந்த 2-வை இங்க எழுதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே y by x இந்த மைனஸ் 10 ஓட மல்டிபிள் பண்ணணும். அப்ப மைனஸ் 10 ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா y by x இன்ட்டு மைனஸ் 10 ஓட மல்டிபிள் பண்ணீங்கன்னா மைனஸ் 10 ஒய் பை எக்ஸ்ன்னு வந்துடும். அப்ப இங்க மைனஸ் 10 ஒய் பை மைனஸ் 10 ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதே ஒய் பை எக்ஸ இங்க இருக்க ஒய் பை எக்ஸோட மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னா ஒய்யும் ஒய்யும் ஒய் ஸ்கொயர்ட் ஆயிரும், டிவைட் பை எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்ப ஒய் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஸோ பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். இப்போ இதுக்கு இதோட சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. ஸோ இங்கே பிளஸ் அதனால இங்கே மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் இங்கே பிளஸ் இங்கே மைனஸாக மாறிடும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஜீரோ தான் வரும். இந்த மாதிரி ஜீரோ வரும்பொழுது இந்த இடத்துல அதாவது குவாஷனில் என்ன இருக்கோ அதுதான் ஸ்கொயர் ரூட். இப்போ நமக்கு ரிமைண்டர் ஜீரோ கிடச்சிருச்சு, அதே மாதிரி இந்த குவாஷனில் இது இருக்குது. ஸோ இதுதான் அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட். ஸோ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x பை ஒய் பிளஸ் 27 மைனஸ் 10y பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் 5 பிளஸ் ஒய் பை எக்ஸ் இதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கு வரக்கூடிய ஆன்சரை நம்ம எப்போதுமே மாட்லஸில் தான் எழுதணும். இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.